ரெண்டு பேர் வந்து சத்தம் போட்டு பேசுறாங்க. யாருமே அப்படி சத்தம் போட்டது இல்ல அதுக்கு முந்தி. உமர் ரலியல்லாஹு இப்ப அவங்கள கூப்பிடுறதா இருந்தா சத்தம் போட்டு தானே கூப்பிடுவோம். அவங்களும் சத்தம் போடாம என்ன செஞ்சாங்க, சின்ன ஒரு கல் ஒன்று எடுத்து சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறன் அப்படி இல்லாம வேறொரு சஹாபியா இருந்தா அப்படி வச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டி மன்னிச்சுக்கொள்ளுங்க. சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறன் அவர் தூங்கி கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கத்துல. அப்படி இல்லாட்டி பரா இப்னு ஆசிப், பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது சாயிப் இப்னு யஸீத் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு சஹாபியா இருக்கணும். தூங்கி கொண்டிருக்க செல்ல சின்னொரு கல் ஒன்று எடுத்து, இப்பதானே மாபல் எல்லாம் போட்டிருக்கு, அந்த காலத்துல களிமண்ணும் மண்ணும் கல்லும், கல் ஒன்று எடுத்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய சஹாபிக்கு அப்படி அடிச்சாங்க. அவர் முழிச்சு பார்த்தாரு, பார்த்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னு கேக்குறாங்க, இப்படி கூப்பிட்டாங்க, சத்தம் காட்டாம கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அந்த ரெண்டு பேரையும் வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சத்தம் போட்டு பேசக்கூடிய ரெண்டு பேரை வர சொன்னாங்க. இதுவரையில காணாத ரெண்டு முகம், இதுக்கு முந்தைய அவங்கள கண்டதும் இல்லை. வந்தாங்க, வந்த உடனே நீங்க ரெண்டு பேரும் எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு கேட்டாங்க. இப்ப அவங்களுக்கு இந்த பயம் வருது, நாங்க தாயிஃப் தாயிஃப் நகரத்தில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்ய வந்தோம். தாயிஃப் நகரமா, அதுதானே நான் பார்த்தேன். தாயிஃபில் இருந்து வந்ததனால நீங்க ரெண்டு பேரும் தப்பினீங்க, நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊர் மக்களாக இருந்தால், மதீனா வாசியாக இருந்தால் கஷைய காட்டினாங்க, கஷையடி படும். அதிகமான நேரம் பள்ளியில் உட்கார்ந்து கொண்டு ஜப்பும் இல்லாம தொழிலும் இல்லாம எந்த நேரமும் பள்ளியிலே இருந்து கொண்டு இருந்தாலும் கஷையால் அடிச்சு விரட்டுவாங்க, குடும்பத்தை காப்பாத்துறது ஃபர்ல் போய் சம்பாதிச்சுட்டு வாங்க, தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு கஷையன்னு தூக்கி வச்சிருப்பாங்க. அதை காட்டிட்டு சொன்னாங்க, நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊரை சேர்ந்தவங்களாக இருந்தால் ரெண்டு பேரும் அடிச்சு விரட்டி பண்ண தாய் பெண்றதுனால நீங்க ரெண்டு பேரும் தப்பிட்டீங்க சொல்லிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹுடைய பள்ளிக்கு வந்து கொண்டு நீங்க சத்தம் போடுறதுக்கா? அப்ப ரசூலுல்லாஹோட பள்ளி என்றதுக்குள்ள இன்னொரு ஆதாரம் சஹீஹ் புகாரியில உமர் ரலியல்லாஹுவோட வாயால வந்துட்டு, ரசூலுல்லாஹோட பள்ளிக்கு வந்து கொண்டு அவங்கள முன்னிலையில நீங்க சத்தம் போடுறதுக்கா? மதீனா வாசியாக இருந்தா அடிச்சு விரட்டி இருப்பேன், தாயிஃப் நகரம் என்றதனால கொஞ்சம் தூரத்திலிருந்து வந்ததனால நீங்க ரெண்டு பேரும் தப்பிட்டீங்க சொல்லிட்டு ஒரு குர்ஆன் ஆயத்து ஒன்று ஓதி காட்டினாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌதி நபி வலா தஜஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅதின் அன் தஹ்பத அஅமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்ஊரூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஈமான் கொண்டவர்களே மூமின்கள் இப்ப செல்றாங்களே ரசூலுல்லாஹ் முன்னுக்கு சத்தம் போட ஏலும், அதை பத்தி பிரச்சனை இல்ல. மூமின்களுக்கு தான் இந்த சட்டம், சத்தம் போட்டா அவர் மூமினும் அல்ல முஸ்லீம் அல்ல, விட்டு போடுங்க. அவரை தோற்றம் எப்படி இருந்தாலும் சரி, அவர் தொப்பி போட்டிருந்தாலும் சரி, எந்த அமைப்பில் இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தாம ஒருத்தர் பேசினால் கல்பால நினைச்சுக்கொள்ளுங்க, இவர் முஸ்லீமும் அல்ல மூமினும் அல்ல, அதனாலதான் இப்படி பேசுறாரு. ஏன் அவங்களை கண்ணியப்படுத்துறவங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஐயோ ஆமனு கூப்பிட்டா போக சொல்லி முந்தி ஒரு ஆயத்து சொன்னேனே, கூப்பிட்டா போங்க என்ன ஆயத்து, யா ஐயோ அழுதினா ஆமனுஸ்த ஜீபு ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வும் ரசூலும் கூப்பிட்டா போங்க. ஈமான் கொள்ளாதவங்களுக்கு அது தேவையில்லை, பொறுமதி விளங்காது. அதே போலதான் யா ஐயோ அழுதினா ஆமனு ஈமான் கொண்டவர்களே லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தி நபி வலா தஜஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅதி, உங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் சத்தம் போட்டு பேசிக் கொள்வதை போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில அவங்கள முன்னுக்கு நீங்க சத்தம் போட்டு பேசாதீர்கள். அப்படி சத்தம் போட்டு பேசினா தண்டனை என்ன தெரியுமா? அந்த ஹபத அமாலுக்கும் அந்தும் லா தஷ்ஊரூன், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க சும்மா இருப்பீங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாமலேயே நீங்க அறியாத நிலைமையிலேயே உங்களோட முன்னால நீங்க செய்த அமல்கள் எல்லாம் அழிஞ்சும் பாத்திலா போயிடும். சத்தம் போட்டு பேசினா மட்டும் அவங்களுக்கு ஏசல்ல, அவங்களுக்கு ஹிண்ட் அடிக்கல, அவங்கள பத்தி தவறாக நினைக்கல, அவங்கள வெறும் சாதாரண மனுஷன் சொல்லல, அவங்கள பத்தி ஒன்னும் தவறாக நினைக்கல,
அவங்கட முன்னிலையில அதபு ஒழுக்கம் இல்லாம சப்தம் போட்டு பேசினத்துக்குள்ள சென்டென்ஸ் முன்னால் செய்த அமல்கள் எல்லாம் அழிந்து விடும். தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ் அமல்கள் எல்லாம் அழிஞ்சிடும். ஈமான் தான் முக்கியம். அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானை முழு உலகத்திலும் உள்ள நபிமார்கள், ரசூல்மார்கள் அல்லாத நபிமார்களுடைய உம்மத்தினர்கள், சஹாபா பெருமக்கள், தாபியூன்கள், தமிழ் தாபியங்கள், இமாம்கள், ஃபுகஹாக்கள், முஹத்தித்தீன்கள், மஷாயிகுமார்கள், غزال امام رضی اللہ عنہ، قطب نائکم رضی اللہ عنہ، شاد نائکم رضی اللہ عنہ، رفاعی نائکم رضی اللہ عنہ، பெருந்தரும் மாமேதைகள் இன்று வரையில வந்த ஔலியாக்கள், ஷேகுமார்கள், கியாமத் நாள் வரையில வரக்கூடிய ஔலியாக்கள், ஷேகுமார்கள் எல்லாருடைய ஈமானையும் ஒரு தராசி தட்டில வச்சு, அபூபக்கர் ரலி அல்லாட ஈமான மட்டும் இன்னொரு தட்டில வச்சா, நபிமார்களும் ரசூல்மார்களும் இல்ல, அவங்க வேற, அவங்கள விட நபிமார்களுடைய உம்மத்தினர்கள் 500 வருஷம் வாழ்ந்தாங்க, 800 வருஷம் வாழ்ந்தாங்க, 1000 வருஷம் வாழ்ந்தாங்க, 300 வருஷம் வாழ்ந்தாங்க, 200 வருஷம் வாழ்ந்தாங்க. அதே போல அபூபக்கர் அல்லாஹ் அல்லாத ஏனைய அவ்வளவு சஹாபாக்களும், உமர் அலி அல்லாஹ், உஸ்மான் அலி அல்லாஹ், அலி அலி அல்லாஹ், அபு ஹுரர் அலி அல்லாஹ், ஹுசைபா அலி அல்லாஹ், அதே போல தாபியூன்கள், தபூ தாபியங்கள், இமாம்கள், முஹத்தித்தீன்கள், புகாரி இமாம், முஸ்லிம் இமாம், திருமிதி இமாம், ஷாஃபி இமாம், ஹனபி இமாம், ஹம்பல் இமாம், மாலிக் இமாம், அதே போல மதுஹபுடைய வேறு வேறு மாணவர்கள், உஸ்தாதுமார்கள், கியாமத்தினால் வரையில வரக்கூடிய எல்லாருடைய ஈமானை எடுத்து ஒரு தட்டில, அபூபக்கர் ரலியல்லாஹு ஈமானை மட்டும் எடுத்து ஒரு தட்டில வச்சா, அபூபக்கர் ரலியல்லாஹு ஈமான் தட்டு தான் பாரத்துல பாரத்துல கணத்து கீழே போகும், எல்லா ஈமானும் மேல போயிடும். என்ன அர்த்தம் இருக்கு நினைச்சு பாக்கலுமா? அமல் என்று சொல்லாம ஏன் ஈமான் என்று சொன்னாங்க? எல்லாருடைய அமல்களையும் என்று சொன்னா, ரெண்டு சஹாபி எடுத்து இந்த தட்டுல வச்சுட்டா இது மேல, இது மேல போயிடும், அது கீழே போயிடும். ஏன்? இவங்க வாழ்ந்தாங்க 63 வருஷம். ரெண்டு சஹாபி எடுக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் 100 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. அவங்க செஞ்ச அமல்களோட இந்த அமலை பார்த்தா இதுதான் கூட வந்து காட்டும். அப்ப அவ்வளவு சஹாபாக்களுடைய ஈமான், அதை விட உறுதி. அதோட தாபியங்களையும் சேருங்க, தபு தாபியங்களையும் சேருங்க. உமர் ரலி அல்லாஹ்னு ஒரு தடவை சொன்னாங்க, அபூபக்கரே ரலி அல்லாஹு அன்ஹு, நான் செஞ்ச அவ்வளவு அமலையும் உங்களுக்கு நான் தரேன். நான் தொழுத தொழுக, நான் செய்த ஹஜ்ஜி, நான் கொடுத்த ஜக்காத்து, அதே போல நான் பிடிச்ச நோன்பு, என்னுடைய தக்குவா, என்னுடைய முழு அமல்களையும் நான் உங்களுக்கு தாரேன். நீங்க ஹிரா குகையில தங்கின ஒரே ஒரு இரவு இருக்குது, அந்த நன்மையை மட்டும் எனக்கு தாரீங்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு கண்ணியம் எங்கே கிடைச்சது? ஈமான்.